இப்போ புதுசாக ஒரு சவால் விட்டுருக்காரு, யார், ஸ்டாலினை பார்த்து. ஏன்னா ஸ்டாலின் ஆல்ரெடி ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னோடு வாதிக்க தயாரா, அரசுடைய நிர்வாக விஷயமாக, அரசுடைய அந்த செயல்பாடின்மை காரணமாக, அரசுடைய ஊழல் காரணமாக என்னோடு நீங்கள் வாதிக்க தயாராக சொல்லிட்டு பல மேடைகளில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் என்னென்னா அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஸ்டாலினுக்கு எதிர் சவால் விட்டுருக்காரு. ஸ்டாலின் என்னோடு வாதிக்க தயாரா, ஊழல் என்று குற்றம் சாட்டக்கூடிய அதிமுக அரசு ஊழல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் என்னோடு விவாதிக்க தயாரா என்று எதிர் சவால் விட்டுருக்காரு. அந்த சவாலை வரவேற்கிறோம். ஏன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு முதல்வர் வந்து ஆணித்தரமாக தன்னுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அரசு ஊழல் அரசு இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அப்போ இந்த சவாலை வந்து ஸ்டாலினை நோக்கி விட்டுருக்காருன்னு சொன்னால் அந்த சவாலை வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதில் அவர் சொன்ன அந்த நிபந்தனை இருக்கு பாருங்க, அதுதான் வந்து கைப்புள்ள காமெடி மாதிரி இருக்கு. முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த நிபந்தனை இருக்க, ஸ்டாலினோடு வாதம் பண்ணுவதற்கு வச்ச நிபந்தனை இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய காமெடி. என்ன காமெடினா, ஸ்டாலின் வந்து விவாதத்துக்கு வரும்போது துண்டு சீட்டு இல்லாமல் வரணுமா? ஸ்டாலின் வந்து அவர் பேசும்போது துண்டு சீட்டு வச்சு பேசுவார் மேடையில் பேசும்போது. அண்ணன் மாதிரி இருக்குது இது. பிஜே வந்து அந்த விவாதத்துக்கு வரும்போது நிறைய நிபந்தனை போடுவார், அந்த நிபந்தனையினாலே நிறைய பேர் ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. கடைசியில் வந்து அவன் அவங்ககிட்ட போன உடனே நிபந்தனையினால அவன் போயிருப்பான், கடைசியில் அவன் சத்தியத்தை கண்டு விரண்டோடக்கூடிய கழுதை ஓடிச்சு அப்படின்ட்டு வெற்றி வெற்றி மாலை வெற்றி அல்லாஹ் அந்த மாதிரி இவர் வந்து சொல்லக்கூடிய நிபந்தனை அந்த மாதிரி இருக்குது. துண்டு சீட்டு இல்லாமல் நீங்கள் வரணும் தயாரா அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு. அதாவது துண்டு சீட்டுங்கிறது பேச்சாளர்கள் பெரும்பாலான பேச்சாளர் 90% பேச்சாளர் வந்து துண்டு சீட்டு எழுதி வச்சு குறிப்பு எழுதி வச்சு பேசுவாங்க. அப்போ எதுக்குன்னு சொன்னால் சில நேரங்களில் ஆதாரங்களுக்கு தேவை இருக்குன்றக்காண்டி குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து அதை பார்த்து தான் படிக்கக்கூடிய அளவுலாம் இருப்பாங்க. ஏன் நிறையா பெரிய பெரிய தலைகளே வந்து பார்த்து படிக்கிறவங்க தானே மேடையில் பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம இது பிரதமர்கள் கவர்னர்கள் எல்லாருமே வந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தானே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மானிட்டரில் வருது, பார்த்து படிக்கிறாங்க செய்தி பேசிக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இந்த துண்டு சீட்டை விஷயத்தை பொறுத்த இது ஒரு காரணமே கிடையாது. ஸ்டாலின் சவால் விட்டார், நான் எதிர்கொள்கிறேன், எங்களுடைய ஆட்சி தீர்மானம் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது கெத்தா சொட்டை விட்டுப்பட்டு துண்டு சீட்டு இல்லாமல் வாங்கன்னு சொல்கிறதுலாம் எந்த அளவில் ஒரு பெரிய ஒரு அறிவுன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னால், துண்டு சீட்டு வச்சு பேசக்கூடிய ஸ்டாலினுக்கும் தடுமாற்றம் வருது, அது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுகிறேன்ட்டு போய் நின்றுக்கிட்டு முதல்வரும் பல நேரத்தில் தடுமாறி இருக்கிறார். சரியா, இதை ராமாயணத்தை எழுதுனது யார்? சேக்கிழார். ராமாயணத்தை எழுதின யாருன்னு சொன்னால் கம்ப ராமாயணத்தை எழுதிய யாருன்றால் சேக்கிழார் அப்படின்றார். இந்த மாதிரி இவருக்கும் தடுமாற்றம் இருக்குது, ஸ்டாலினுக்கும் தடுமாற்றம், எல்லாருக்கும் தடுமாற்றம் வரும். மனிதன்ற அடிப்படையில் எவ்வளோதான் வந்து தெளிவான ஒரு ஆளாக இருந்தாலும் வயது மூப்பு ஒன்று ஒரு காரணம், பதற்றத்தில் சில நேரம் தடுமாற்றம் வரும், சில நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த குறிப்பு வந்து நினைவில் வரானால் தடுமாற்றம் வரும். இப்போ இதெல்லாம் வந்து துண்டு சீட்டு வச்சு பேசுறது கொள்வது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது. இதை வச்சுக்கிட்டு முதல்ல வந்து வரையா துண்டு சீட்டு இல்லாமல் வாரியானா என்ன மாதிரி ஏதோ பெரிய ஒரு ஆயுதம் இல்லாமல் வாரியான்ற மாதிரி கொத்தி கொத்த வாரியான்ற மாதிரி இருக்குதுன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நகைச்சுவை, அரசியல் நகைச்சுவையாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இந்த அதிமுகவே வந்து முதல்வர் வேட்பாளர் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிறாங்களே அது குறித்து. அதாவது தேர்தல்னு என்னைக்கு பேச ஆரம்பித்தாங்களோ அன்னைக்குலேருந்து, அதாவது ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசுகிற விஷயம் தான் முதல்வர் வேட்பாளர் யார் ஆர்டருக்குள்ளே வந்து அதனுடைய ஈரல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி தேர்தல்னு நடக்கலை. மக்கள் என்ன மனையில் இருக்காங்கன்னு தெரியல, மக்கள் தான் ஓட்டு போட்டு யார் முதல்வர்னு தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்போன்றதில் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க. அதில் பிஜேபி வந்து ரொம்ப மும்முரமாக நாங்கள் தான் அறிவிப்போம், நாங்கள் எடப்பாடி ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செல்லூர் ராஜு கூட அதை ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால், பிஜேபி வந்து ஒரு அதுலேருந்து ஒரு பின்வாங்கியிருக்கிறது. பாஜகவுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர், தமிழகத்திற்கான மேலிட பொறுப்பாளர் பாஜகவுடைய சி டி ரவி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி கட்சிகளிலே பெரிய கட்சி அதிமுக தான், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியில் பெரிய கட்சி, தேசிய அளவில் பாஜக பெரிய கட்சியாக இருக்கான், ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக தான், அதனால் அதிமுக தான் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்யும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது ரஜினி வருகை, ரஜினி வராதனால, ரஜினி வரல, அரசியலில் பெரிய இவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. இப்போ உள்ள நேரத்தில் ஏடிஎம்கேவோட முறுக்கிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், அவங்க படார்னு வந்து நீங்கள் வெளியே போ, நாங்கள் தனியாக நின்று போகிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமா ஒரு மேட்ரு கிடையாது, நாங்கள் தனியாக நின்று போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ உள்ள மக்களுடைய மனநிலையில் ஒரு ஆட்சிக்கு வர்றாங்களோ இல்லையோ ஓரளவு கணிசமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடி அரசுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருப்பு சீட்டு ஏடிஎம்கே தான். அப்போ முதல்வர் வேட்பாளர் யார் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முறுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், அப்போ வந்து இவங்களை நம்மளை கழட்டி விட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வேறு யார் கூட்டணி சேர்ப்பான்,
யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால வந்துட்டு இதில் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், தேர்தல் முடியட்டும், இதில் வெற்றி தோல்வி எப்படி வருது, எவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது, அது வந்து தொங்கு சட்டமன்றம் வருதா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், களத்தில் துண்ட போட்டியில் போய் இப்போதைக்கு நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டியை வீசியிருக்கிறாங்க. முதல்வரை நீங்களே தேர்ந்தெடுத்துவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான பல்ட்டி. அது மாத்திரம் இல்லை, பாஜகவுக்கும் பல்ட்டிக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்குன்றது சாவர்க்கர் காலத்துலேருந்து உள்ளது தான். முதல்ல வேகமாக வருவாங்க, வர்ற வேகத்தில் அப்படியே வந்து மோதத்தான் போகிறாங்கன்ற மாதிரி நினைக்கும் போது டக்குன்னு வந்து டைவெர்ட் பண்ணி அப்படியே ஓடிப்புறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு வகையான பல்ட்டி, அரசியல் பல்ட்டி. இந்த மாதிரி சொல்லும் போது என்ன பார்க்கணும்னா, இப்போ நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்யணும் பிஜேபி சொல்லும்போது அது ஒரு வாரமாக பரபர செய்தியாகும், பிஜேபி பற்றி மீடியாக்கள் பேசிக்கொண்டு இருக்கும். அப்போ பிஜேபியுடைய வந்து நோக்கம் என்னன்னு சொன்னால், எப்போவுமே நம்மளை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தில் மீடியாக்கள் பேசிக்கொண்டே இருக்கணும் தொடர்ந்து அப்படின்ற காண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரபரப்பு செய்தியில் உதித்து கொண்டே இருக்கிறார். அதில் ஒன்று தான் இது. சரி, அது வந்து